அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 15, உலக முதியோர் கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு நாள். கடவுளுக்கு நிகராக முதியோரை கருதிய காலம் ஒன்றிருந்தது, இப்போது மிகவும் மாறிவிட்டது. முதியோரை மதிக்கும் பண்பாடு என்பது பெரிதும் குறைந்துவிட்டது. முதியோர் இன்று சுமையாகவோ தண்டனையாகவோ கருதப்படுகிறார்கள். தனிமையும் புறக்கணிப்பும் அவர்களை பெருமளவில் பாதிக்கிறது. 2 நாட்களுக்கு முன் நமக்கு ஒரு அழைப்பு வந்தது. யூடியூப்பில் உங்களோட வீடியோ பார்த்தோம், அவங்க கிட்டே கேட்டால் அந்த உதவி கிடைக்குன்னு நினைக்கிறோம். சென்னையில் 2 வயதான பாட்டிங்க உணவுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உங்களால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே இருக்கிற அந்த பாட்டியை நம்ம அறக்கட்டளையிலேருந்து தொடர்பு கொண்டு பேசுனாங்க. அவங்க பேசின ஆடியோ இது கூட இணைச்சிருக்கோம், தயவுசெய்து முழுமையாக கேளுங்க. ஹலோ. ஆ ஹலோம்மா, வணக்கம்மா. ஆ சொல்லுங்கப்பா. சுகந்தா தானம்மா நீங்கள்? நம்ம லாக்டவுனில் உங்களுக்கு சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. உண்மைதான் அப்படியாம்மா? இப்போ கண்டிப்பா நீங்க இதுவரையும் உங்களுக்கு யாரும் இல்லாம வந்திருக்கோம், இதுக்கப்புறம் நாங்க இருக்கோம் சரிங்களா. நாங்க வந்து இப்போ நாளைக்கு இல்ல நாளைக்கு வந்து உங்களை பாக்குறோமா சரிங்களா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்க இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்க தம்பி கிட்ட போட்டு கொடுப்பாங்க. சரிம்மா. வராங்க, யாரோ வராங்க போறாங்கன்னு போட்டு கொடுப்பாங்க. நம்ம வந்து அகவொலி ஃபவுண்டேஷன் அப்படின்னு நம்ம வந்து ஒரு என்ஜிஓ நம்ம சரிங்களா. சரி. நம்ம வந்து எல்லாருக்குமே இந்த உதவி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். யாராலும் இந்த லாக்டவுன்ல கஷ்டப்படுறாங்களோ எல்லாருக்குமே நம்ம வந்து சாப்பாடுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சரிங்களா. இந்த ஒரு 2 நாள்ல நாங்க வந்து உங்களை பாக்குறோம், நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து வருவாங்க, வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வந்து செஞ்சு கொடுப்பாங்க சரிங்களா. சரி சார். நீங்க ஒன்னும் அழுதுட்டு இருக்காதீங்க, நம்ம யாரும் இல்ல எல்லாம் சொல்லாதீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய பேர் உறவுகள் கிடைப்பாங்க. உங்க பசங்க எங்களை பாத்துக்கோங்க சரிங்களா. நாங்க உங்க அம்மாவை பாத்துக்கிறோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாது, நாங்க உங்களை வந்து நேர்ல வந்து பாக்குறோம் சரிங்களா. உங்களை 2 நாள்ல நாங்க வந்து உங்களை அங்க வந்து பாக்குறோம். இந்த மாதவரத்துல தானே இருக்கீங்க? ஆமா. சரிம்மா. நாங்க உங்களை வந்து பாக்குறோம். உங்க கூட இன்னொரு மேரின் யாரோ உங்க சொல்லியிருந்தாங்க, ராணி சொல்லியிருந்தாங்க. ஓகேம்மா. இன்னொரு தங்கச்சி இன்னொரு தம்பியும் நல்ல வசதியா இருக்கிறாங்க, 2 அடுக்க மாடியில. அதனால எங்களை மிதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம எதா இருந்தாலும் சரி, நீங்க சொல்றதுதான் சரிங்களா. நாங்க வரோம், நம்ம வந்து பேசி நம்ம என்ன பண்றது நம்ம பாத்துக்கலாம். சரி சார். உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க இருக்கோம், நீங்க அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. நாங்க 2 டேஸ் உங்களை வந்து பாக்குறோம் சரிங்களா. சரிம்மா. சரிம்மா. நீங்க உடம்பு பாத்துங்க, எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா. எதா இருந்தாலும் இந்த நம்பர் என் பேர் வந்து கோபி சரிங்களா. இந்த நம்பருக்கு என்னோட பேர் வந்து கோபி. நீங்க எதா இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால்றீங்க சரிங்களா. நானும் உங்க பையன் மாதிரி தான் ஓகேங்களா. சரிம்மா. நீங்க உடம்பு பாத்துங்க, நாங்க வந்து சீக்கிரமா உங்களை வந்து பாக்குறோம். சரிம்மா. சரிம்மா. இவ்வாறு முதியோருக்கு எதிராக இழைக்கப்படும் அனைத்து வகை கொடுமைகளையும் வன்முறை மூலமாகவோ பொருளாதார ரீதியாகவோ எந்த உருவில் வந்தாலும் அவற்றை களைவதற்காக ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து தலையிட்டு தடுக்கவும் அறவே நீக்கவும் நம் சொந்த முயற்சியாலும் தேவைப்பட்டால் அரசு மற்றும் நமது அகவொலி அறக்கட்டளை போன்ற தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து பாடுபடுவோம் என இந்த நாளில் நாம் அனைவரும் உறுதியேற்போம். நன்றி. வணக்கம்.